அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள் இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில பிறந்த பொடி எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். இதோ பிறந்த பொடி. இந்த பிறந்த பொடிய இந்த சாதத்துல கலந்து கொஞ்சம் நெய் குத்திட்டு சாதத்துல கலந்து சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமா இருக்கும். கலந்தா எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா இந்த பிறண்ட பொடி. அதனால இந்த பிறண்ட பொடி நீங்க எல்லாமும் சாப்பிட்டு இது அனுபவிக்க வேண்டாமா அந்த டேஸ்ட. அதனால இன்னைக்கு தினமும் மனம் நிகழ்ச்சியில உங்களுக்கு இந்த பிறண்ட பொடி எப்படி பண்றது அப்படிங்கறத நான் காமிக்க போறேன். வாங்க பாக்கலாம். இன்னைக்கு தினமும் மனம் நிகழ்ச்சியில இந்த பிறண்ட பொடி எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பிறண்டைய காமிக்கிறேன். இதுதான் பிறண்டை. இந்த பிறண்டைய கட் பண்ணணும். இந்த பிறண்ட கையெல்லாம் அரிக்கும், அதனால இந்த கணுவல படாத எப்படி கட் பண்றதுங்கறத காமிக்கிறேன். இந்த கணுவெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு கட் பண்ணணும். இத பாருங்க, இப்ப இதை எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த கணுவை எடுத்துடணும். இந்த கணுவை எடுத்தாதான் நல்லா வரும் பிறண்டை. ஒவ்வொரு தரமும் இந்த கணுவை இப்படி எடுத்துடணும். இதோ இந்த மாதிரி பிறண்டைய கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த பிறண்டைக்கு தேவையான சாமான் கள்ளப்பருப்பு. இதோ இந்த கப்பால, இதோ ஒரு கப்பு கள்ளப்பருப்பு, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, எள்ளு எள்ளு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். புளி கொஞ்சமா ஒரே ஒரு பிஞ்சு, இது பாருங்க இதுதான். மிளகா வந்து ஒரு எட்டு மிளகா எடுத்துருக்கேன். இதுக்கு தேங்காய், தேங்காயும் ஒரு கப்பு எடுத்துருக்கேன். இப்ப இதெல்லாத்தையும் வறுத்துக்கணும். அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கள்ளப்பருப்பு வறுத்துக்கலாம். ஒன்னொன்னத்தையும் தனித்தனியா வறுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் ஒரு வறுபடுற நேரம். இப்ப எல்லாம் ஒன்னா வறுத்தா ஒன்னு சீக்கிரம் செவந்துடும். ஒன்னு எப்பவுமே உளுத்தம் பருப்பு சீக்கிரம் செவக்காது, கள்ளப்பருப்பு சீக்கிரமா வறுத்துடலாம். அதனாலதான் இத எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்துக்கலாம். இப்போ கள்ளப்பருப்பு வறுபட்டு நல்லா வாசனை வருது. இந்த பருப்புகள் வறுபட்டாலே நல்ல வாசனை வரும். இப்போ உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் ரொம்ப ரொம்ப உளுத்தம்பருப்பு வண்டி வாசனை வந்தா போ, ரொம்ப சவக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டு பிரவுன் ஆனதும் வாசனை வந்ததும் கொட்டிடலாம் உளுத்தம்பருப்பை. இப்போ உளுத்தம்பருப்பு வறுத்துருக்கோம். உளுத்தம்பருப்பு லேசா செவக்கிறது. இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா வாசனை வரும். வாசனை வந்த உடனே நீங்க வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் சாம்பாளத்துல சேர்த்து விடலாம். உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சு. இந்த உளுத்தம்பருப்பையும் அதில் சேர்த்துட்டேன். இப்ப அடுத்தது எள்ளு. இதெல்லாம் எண்ணெயே சேர்க்காம ஒருவும் வாணனிய ஒருவும் தவால வறுத்துக்கணும். அதனாலதான் இதெல்லாம் முதல்ல வறுத்துக்கிறேன். எள்ளும் நல்லா படப்படான்னு வெடிக்கும். அப்போ அதை எடுத்து தம்பாளத்துல சேர்த்து விடலாம். எள்ளையும் இதில் சேர்க்கிறேன். எட்டு மிளகா போட்டிருக்கேன். காரமெல்லாம் உங்க இஷ்டம். இன்னும் கொஞ்சம் காரம் ஊணுன்னு கூட போட்டுக்கலாம். ஆனா இது போரும். இந்த மிளகாயும் இப்ப போட்டிருக்கேன். இந்த மிளகாயும் நல்லா கொஞ்சம் சூடானாதான் மெத்து மெத்து மெசியும் தூளாகும். அதனாலதான் மிளகாயும் சுட பண்ணிக்கிறது. இப்போ அது மிளகாய் எப்படி ஒருக்க தெரியுன்றீங்களா? ஒரு ஒரு மிளகாயும் நல்லா இதை பாருங்க இந்த மாதிரி உப்பும். இந்த மாதிரி உப்பின உடனே மிளகாய் வறுபட்டுருது அப்படின்னு அர்த்தம். இப்போ மிளகாயும் எடுத்து அதில் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி சொன்னேன் இல்லையா, இந்த புளியுமே ஈரம் போக நல்லா இது பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பொடி வந்து கெட்டு போகாது. புளியை நல்லா சுட பண்ணி இது பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால தான் புளியும் சுட பண்ணுறேன். உப்பு கூட நீங்கள் சுட பண்ணி போட்டுக்கணும். அது உப்பும் சுட பண்ணி போட்டுட்டா தான் நல்லா அது ஒரு டேஸ்டாகவும் இருக்கும், கெட்டு போகாதையும் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த புளியும் பாருங்க நல்லா இதுவாயிடுத்து. இப்போ இந்த புளியும் அதில் சேர்த்துக்கலாம். உப்பையும் சுட பண்ணிக்கணும். உப்பையும் சுட பண்ணிட்டா தான் நல்லா இருக்கும். இந்த உப்பையும் நல்லா சுட பண்ணிக்கிறேன். இந்த உப்பையும் இதில் போட்டேன். தேங்காய், தேங்காயை
நல்லா ஈரம் இல்லாத வதக்கிக்கணும். தேங்காயை ஈரம் இல்லாத வதக்கிண்டாதான் இந்த பிரண்டை பொடி வந்து கெட்டு போயிடு. தேங்காய் அந்த ஈரத்துக்கு ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அதனால தேங்காய் ஈரம் இல்லாத வதக்கணும். நீங்க கேட்கலாம் அப்ப கொப்பரை போட்டுக்கலாமேன்ட்டு, கொப்பரை டேஸ்ட் வேற. ஆனா தேங்காய் தான் நல்லா கொஞ்சம் நரம் மாறுற வரைக்கும் இந்த தேங்காயை வறுத்துட்டு வச்சுக்கணும். தேங்காய் இப்போ நல்லா செவக்க வறுத்துண்டாச்சு. இப்போ இந்த தேங்காயும் தேங்காய தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பு மிளகாய் வறுத்ததுல சேர்க்க வேண்டாம். இப்ப இந்த தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப இந்த பிரண்டை வறுக்கணும். பிரண்டை மட்டும்தான் எண்ணெய் குத்தி வதக்கிக்கணும். மத்ததெல்லாம் ஒரு வாணாயில இந்த பிரண்டை மட்டும் எண்ணெயில தான் வதக்கிக்கணும். அதுதான் இதுக்கு பிரண்டை. இதுக்கு இப்போ வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இப்ப இந்த பிரண்டைய இது பாருங்க இதெல்லாம் போடுறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா பிரண்டை வதங்கிறது பிரண்டை கலரே மாறிடும். நல்ல கலர் மாதிரி வெந்த மாதிரி கலர் மாறிடும். அது வரைக்கும் நல்லா பிரண்டைய வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வரிபட்டுருக்கு. நான் முதல்ல போடும் போது எப்படி பச்சையா இருந்தது இப்ப பாருங்க நல்லா கலரே மாறி வெந்த மாதிரி அந்த கலர் மாறிடுத்து பழுப்பா. இப்போ நமக்கு இது வெந்துடுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே பாருங்க இதை ஒன்னொன்னும் எப்படி இருக்குன்னுட்டு. அதான் இப்படி அமுங்கினாலும் அமுங்கிறது பாருங்க. அதான் இப்போ இதை வச்சுக்கணும். இங்க எல்லாம் வறுத்துன்னு இருக்கும் இல்லையா, அதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல மிக்சியில இந்த பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு இது திருகணும். அதுக்கப்புறம்தான் இந்த தேங்காயும் போட்டு பிரண்டையும் போடணும். முதல்லயே எல்லாத்தையும் ஒன்னா போடக்கூடாது. தேங்காயும் பாருங்க எப்படி இப்படி பண்ணச்சே பாருங்க தூளா ஆறுது. அந்த அளவுக்கு இதுவா இருந்தாதான் கெடாது உங்களுக்கு பொடி. இப்ப எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சிக்கலாம். இந்த பருப்பு புளி உப்பு மிளகாய் எல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு சுத்தி சுத்தி இப்படி ஒன்னு குத்தல கொரகொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த தேங்காய போடணும். தேங்காய போட்டு இந்த பிரண்டையும் போடணும். இப்ப போட்டு நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கணும். இப்ப பாருங்க இது நல்லா பிரண்டை தேங்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சிருத்து. இப்போ இது கலந்து சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கு. நெய் குத்திண்டு சாதத்துல கலந்து சாப்பிடலாம். பிரண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, வாயுவை எடுக்கும். இப்ப பிரண்டை பொடி நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்போ பிரண்டை பொடி ரெடி. இத வந்து நீங்க பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டீங்களா அப்ப உங்களுக்கு இதனோட டேஸ்ட் தெரியும். பிரண்டை எப்ப கிடைக்கிறதோ அப்ப வந்து இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. பிரண்டை வந்து வாயு எடுக்கும் சொல்லிருக்கேன். இதுக்கு பெருங்காயம் எல்லாம் தேவையில்லை, அதனாலதான் நான் பெருங்காயம் எல்லாம் போடல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதானா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.